ஜெய் சாய்ராம். இன்னைக்கு நம்ம வந்து ரசம் சாதம் வந்து பண்ண போறோம். அதுக்காக நான் முக்கா வளக்கு வந்து அரிசி எடுத்து வச்சிருக்கேன். கா வளக்கு துவரம் பருப்பு. இது நல்ல ஒரு ரெடி பெரிய ரெண்டு தக்காளி பழத்தை வந்து நறுக்கி வச்சிருக்கேன். சின்னமா இருந்தா நீங்க மூணு பழம் எடுத்துக்கோங்க. இது கொஞ்சமா புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் இருந்தா போதும். நான் தண்ணியில கொஞ்சம் நனைய வச்சு வச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து வறுக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஒரு மிளகாய், ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம், ஹாஃப் டீஸ்பூன் மிளகு, கொஞ்சம் வெல்லம், ஒரு டீஸ்பூன் மல்லி, ஒரு டீஸ்பூன் துவரம் பருப்பு. அரிசியையும் பருப்பையும் நான் வந்து ஒரு காமன் நேரத்துக்கு கழுவி சுத்தம் பண்ணிட்டு ஒரு கால் மணி நேரம் வந்து இதை ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். இப்போ தக்காளி பழத்தையும் புளியையும் இதில் போட்டு நம்ம நல்லா வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்குவோம். அரிசியும் பருப்பையும் குக்கரில் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு ஒன்றுக்கு வந்து 4 to 4.5 டம்ளர் தண்ணி வரைக்கும் நமக்கு தேவைப்படும். இப்போ நான் ஊற வச்ச தண்ணியவே அதை ஒன்று ஊற்றிட்டேன். இது தக்காளியையும் புளியையும் நல்லா தண்ணி விட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். 4.5 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். ஹாஃப் டீஸ்பூன் சாம்பார் பொடி போடுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். இப்போ இதை நம்ம நல்லா மூடி நம்ம வந்து இந்த சாதம் பருப்பை வேக விடுவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து வறுத்துடலாம். இது வெல்லம் வந்து போடக்கூடாது, அது கடைசியாக. துவரம் பருப்பு கொஞ்சம் பொன்னிறமா வர்ற வரைக்கும் நம்ம வந்து வறுக்கணும். இதில் வறுக்கும் போதே நல்ல நெய் வாசமும் அந்த ஸ்பைசஸோட வாசமும் நல்லா வரும். இது வறுத்து நான் வந்து ஆற வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு நம்ம கொரகொரப்பா பவுடரா வந்து அரைச்சுக்குவோம். நான் 4.5 டம்ளர் ஊத்துனேன். அப்படியே நல்லா இஞ்சிருச்சு எல்லா இதையும் தண்ணியும். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் குழச்சி விட்டுக்கலாம் லேசாக. இப்போ இந்த கொரகொரப்பா அரைச்சி வச்சிருக்க பொடியை வந்து சேர்க்குறேன். இப்போதான் இந்த சாதத்துக்கு வேணுங்கிற உப்பு வந்து நான் போட போகிறேன். முதலே போட்டால் நமக்கு துவரம் பருப்பு கொஞ்சம் வேகாமல் இருக்கும். இதெல்லாம் நல்லா வெந்துடும். நமக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும் ரசம் சாதத்துக்கு, அதனால் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துக்கலாம். அது இன்னும் ஆற ஆற நமக்கு தண்ணி வந்து அது இஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு வேணுங்கிறத மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க.
இப்போ நான் நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ தான் அடுப்பை வந்து ஆன் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இந்த பொடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து கொதிக்கணும். அப்போ தான் நமக்கு உப்பு காரம் எல்லாம் வந்து சாதத்தோட வந்து நல்லா சேரும். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ வந்து அந்த கொஞ்சம் வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்க்குறேன். வெல்லம் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வேணுங்கிறவங்க உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கூட அது இல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இப்போ 1 டீஸ்பூன் நெய்யும் 1 டீஸ்பூன் வந்து எண்ணெயும் விட்டுருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு சேர்க்குறேன். இப்போ வந்து கருகாப்பில் தேங்காயம் சேர்க்கணும். இந்த ரச சாதம் வந்து தக்காளி அது மாதிரிலாம் நம்ம பொறக்கி சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டாம். இது பிள்ளைங்க எல்லாருக்குமே ஸ்பூன் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே நல்லா சாப்பிட்ருவாங்க. இது வாசமும் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ரசம் சாதம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா சுவையான ரசம் சாதம். இதை வந்து நம்ம வெகு சுலபமாக செஞ்சிட்டோம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதோட உருளைக்கிழங்கு, காரக்கறி, அப்பளம், வத்தல் அதெல்லாம் வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஒரு தடவை செஞ்சோம்னா இந்த ரசம் சாதத்தை நம்ம வந்து மீண்டும் மீண்டும் செய்கிறதுக்கு நமக்கு இதனோட டேஸ்ட்டு வந்து செய்ய சொல்லும். நம்மளை எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.